ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கெல்த்தி ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் கால்சியம் செத்து உள்ள கேழ்வரகு வச்சு சூப்பரான ஆப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்து சூடு பண்ணிக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கம்மியான தீயை வச்சு வறுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்துட்டு பண்ணும்போது கீழ் உள்ள பச்சை வாசன இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ வருத்தாச்சு இது இருக்கட்டும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் முக்கால் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கால் கப் அளவுக்கு சோறு எடுத்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் அவல் கூட எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சாச்சு இதில் நாம் இப்போது வறுத்து வச்சுருக்கிற கீழ்வரகு மாவு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை ஒரு பத்து செகண்டுக்கு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இதில் இப்போது கால் டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இது கடையில் கேட்டால் கொடுப்பாங்க சூப்பர் மார்க்கெட்லேயும் இது கண்டிப்பாக கிடைக்கும் இதில் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில்னா கூட ஒரு அரக்கப்பளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இதை மூடி வச்சுட்டு அப்படியே ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரத்துக்கு புளிக்க விட்டுடலாம் பாருங்கள் மாவு நல்லா புளிச்சிருச்சு இப்போ அவ்வளோதான் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆப்ப சுட்டுலாம் இதுக்கு அடுப்புல ஆப்பசட்டி வச்சு சூடு பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் நான் ஸ்டிக் ஆப்பச்சட்டி தான் எடுத்திருக்கேன் இது தான் இருக்கு அதனால நான் இதை எடுத்திருக்கேன் ஆப்பசட்டி சூடானதும் இதில் ஒண்ணுல இருந்து ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிட்டு இந்த மாதிரி வட்டமா சுற்றி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா இதுல மேலாட்டமா நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதை மூடி வச்சுட்டு அப்படியே வேக விட்டுருங்க இந்த ஆப்பை நான் கொஞ்சம் தான் ஊத்திருக்கேன் உங்களுக்கு நல்லா தண்ணியா வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஊற்றுனீங்கன்னா நல்லா மெல்லுசாகவும் கிடைக்கும் அவ்வளோதான் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பரான ஆப்பம் ரெடி ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சத்தான அதே நேரத்தில் ரொம்ப சுவையான கீழ்வரகு ஆப்பும் ரொம்ப சூப்பராக ரெடியாகிடுச்சு இது கூட நம்ம தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக மைதா இல்லாத சீனி இல்லாத ரெசிபிஸ் பார்க்கணும்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என்னோடய ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ